ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஷர்கோடில் இருக்கோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணி வந்தது என்னமோ ஷொரனூர்லேருந்து மேங்களூர் போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர் போகணும், ஆனால் 6:30 மணிக்கு தான் வந்து கேஷர்கோடே போகுது. ஸோ அதுக்கப்புறம் சரி வராந்தான் இப்போ இங்கே இறங்கிட்டு, இங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு பிட்டல் ஃபோர்ட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க, அங்கே போகலான்னு ஒரு பிளான் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே காஷர்கோட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்ரு, 30 ரூபா தான் ஆட்டோவில் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே பரவாயில்ல, ஏன்னா பஸ்லாம் வந்து இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த பிட்டல் ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஷர்கோட்லேருந்து கண்ணூர் போகிற இந்த ரோட்டில் தாங்க இருக்குது. ரொம்ப பக்கம்தான், இங்கேருந்து வந்து 15 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த காஷர்கோடில் இருக்கிற இந்த பிட்டல் ஃபோர்ட் வந்துடும். இப்போ நம்ம பிட்டல் ஃபோர்ட் வந்து இறங்கியாச்சு. இந்த பிட்டல் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறத விட இதுக்கு நான் இன்னொரு நேம் சொல்கிறேன், அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம பம்பாய் படத்தில் உயிரிய சாங் ஓடும், அந்த உயிரிய சாங் வந்துட்டு இந்த பிட்டல் ஃபோர்ட்டில் தாங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 நிமிஷம் கிட்டத்தட்ட இந்த பாட்டு வந்துட்டு ஓடுங்க, அந்த 6 நிமிஷமும் இந்த ஃபோர்ட்லேயே தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுக்கு வந்து என்ட்ரி சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து 25 ருபீஸும், ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரியாக வந்து 8:00 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் 6:00 வரைக்கும் அவைலபிள் இருக்கும். நம்ம மான்சூன் டைமில் வந்ததுனால பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நல்லாவும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நேச்சர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நிறைய மைல் கூட்டம் இங்கே அதிகமாகவே இருந்தது. நான் வந்திருந்த டைம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத டைமு, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் ஃபுல்லாக மயிலுங்க, அதில் இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த மயில்களுடைய அந்த தோகையை விரித்து அந்த மாதிரியான சீன்ஸ்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நம்ம ரெய்னி சீசனில் போனதுனால அந்த மாதிரியான சீன்ஸ் கூட இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த கோட்டை வந்து 40 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற ஒரு கோட்டை. ஆனால் இந்த கோட்டை வந்து ஒரு நிர்வாக வசதிக்காக வந்து இந்த கோட்டையை அவங்க எழுப்பலை, இதை வந்துட்டு ஒரு போருக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் போர் பண்ணுறதுக்கான எல்லா விதமான வழிமுறைகளையுமே இந்த கோட்டையில் நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஓட்டைங்களும் அந்த போர் பண்ணுறதுக்கான எல்லா விதமான உத்திகளுமே இந்த கோட்டையில் நம்மளால் காண முடிஞ்சதுங்க. எதிரிங்களுக்கு வந்து இந்த கோட்டைக்குள்ளே யார் இருக்கா என்னன்றது வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியாது. அதே இது இங்கேருந்து துல்லியமாக வந்து அந்த எதிரிங்களை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அரபிக்கடலில் அமைஞ்சிருக்கிறதுனால எதிரிங்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கோட்டைக்குள்ளே வரவும் முடியாது. இந்த கோட்டையில் எந்த விதமான அறைகளுமே கிடையாது, முழுக்க முழுக்க சுற்றுச்சுவர்களை மட்டுமே கொண்ட ஒரு கோட்டையாக இருக்குது. இந்த கோட்டை வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. 1992 பம்பாய் படத்துக்கு அப்புறமா தான் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த இடமே வந்துட்டு இப்போ பிரபலமாக இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துக்கு இன்னும் பெரும்பளவு வந்துட்டு கூட்டங்கள் யாரும் வரலை. ஆனால் இது ரொம்பவே அழகான ஒரு கோட்டையாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். காஷர்கோடு இந்த லைனில் வரீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் தான் இருக்குது, அதுவும் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாகவே இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த ஒரு டைம் வந்து பாருங்கள்.
இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.